அடுத்து நம்ம பாக்குறது டாப் டூ. டாப் டூல க்வெஸ்சன் நம்பர் டூ, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து க்வெஸ்சன் நம்பர் ஒன் பார்த்தா, இப்ப வந்து க்வெஸ்சன் நம்பர் டூ. இதோட பிஃபோர் தட் இதோட மீனிங் வந்து இங்க கொடுத்துருக்கு. ஆஃப்டர்னா பிறகு, அந்த பிஃபோர்னா முன்னாள், ஆஃப்டர்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். பிஃபோர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஆஃப்டர் அப்படிங்கிறது செகண்ட். தென் வித்னா உடன், அவனுடன் அவளுடன் அப்படின்னு வருது. ஆன்னா மேல், ரொம்ப பர்ஃபெக்ட் மீனிங் எல்லாம் கிடையாது. தென் ஆஃப்னா உடைய, இன் அப்படின்னா உள், தென் பார்னா ஈக்காக. கொஞ்சம் ஒரு ஜென்ரலான மீனிங் தான் அது. எல்லா புக்குமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இன்டர்வியூ, சால்மன் வாஸ் கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தார். எப்போ? ஆஃப்டர் த இன்டர்வியூ, பிஃபோர் த இன்டர்வியூ? பிஃபோர் த இன்டர்வியூ. ஸோ தட் பிஃபோர் ஆஃப்டர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இன்டர்வியூக்கு முன்னால் ரொம்ப கான்ஃபிடென்டா, ரொம்ப நம்பிக்கையா இருந்தார். இந்த இடத்துல கண்டிப்பா இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வருது. எப்பவுமே ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றப்போ யூ கேன் செலக்ட் ப்ரிபோசிஷன் ஆஃப். ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றப்போ அது ஒரு சின்ன கீவேர்டு மாதிரி தான். இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி ஐஎன்ஜி வந்தது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஆஃப் அப்படிங்கிறது வரும். இன் ஆஃப், அதில் வந்து ஆஃப் வந்து பொருத்தமாக இருக்கும். இன் கான்ஃபிடென்ட் ஆஃப் கெட்டிங் த ஜாப், ஹி நியூ தட் ஹி வாஸ் குவாலிஃபைடு. இந்த ஜாப் அப்படின்னு வராது, நீ போட்டு பாருங்க குவாலிஃபைட் இந்த ஜாப், ஜாப்பு குவாலிஃபைடா இருந்தா அப்படிங்கிறத ஃபார் த ஜாப். யூ ஆர் யாருக்கும் நிற்காக அப்படின்னு சொல்லி படிக்கூடாது. குவாலிஃபைட் ஃபார் த ஜாப், அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் அவங்ககிட்ட இருந்தது, அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றேன். தென் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட், படிச்சாலே கண்டிப்பா இன் அப்படிங்கிறத வருது. He was interested in doing homework. I am interested in taking class. And he was interested in discharging the duty perspective. You know, after you know, I am interested in that. Then the interview panel was impressed. And the interview guru was very impressed. You know, the performance was very interested. Then, you suppose you have to buy me a bin marathon, no? But I am going to buy me a bin marathon. அப்போ விக்ஸ் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கு. அவனுடன் அந்த ஆட்டிடியூட்ல, அந்த ஸ்கில்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க. இன்டர்வியூ பேனல் இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல திரும்ப இன்டர்வியூ அப்படின்னு வருது. இங்கே வந்து பிஃபோர் இன்டர்வியூ, அடுத்த ஆக்ஷன் ஃபைனல் ஆக்ஷன் என்னது? ஆஃப்டர் இன்டர்வியூ. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் த இன்டர்வியூ ஹி வாஸ் இல்லை எழுதாதது எது? இந்த ஆன் தான் என்ன எழுதுல. அப்போ இந்த இடத்துல ஆன் வரும். ஆன் கிளவுட் நைன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். இது வந்து டிக்ஷனரியில் இருக்கு, ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்றது, காற்றுல மிதக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றதுனா கரெக்ட் ஆகிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நல்ல மார்க்ஸில் வந்து வாங்கிட்டோம், நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்றது. கிளவுட் நைன் அப்படிங்கிற பேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூ சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.